ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மேரி. இன்னைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கண்டென்ட் சொல்லிட்டு நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க, இன்ட்ரோவும் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. ஒரு வேற லெவல் பிளாக் எடிஷன் RX100, ரொம்ப நாள் கழிச்சு max100 மாடிஃபைட் RX100 ரிவ்யூ பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை விட ரொம்ப சந்தோஷமா எதுக்கு இருக்கேன்னா, இன்னைக்கு ஆகஸ்ட் 23 சந்திராயன் 3 வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணிட்டாங்க. மூனில் லேண்ட் பண்ணிட்டாங்க, மூனோட தெற்கு திசையில லேண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களோ, ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களோ, அவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்திய தேசிய கொடியை போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தீங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிருங்க நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ கொடுத்த நண்பருக்கு, சரவணா நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஃபோட்டோவை நான் இன்ஸ்டாகிராமில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நீங்களுமே பார்த்தோன்னே என்ன நினச்சிருப்பீங்க, தம்ப்நெயிலில் ஒரிஜினல் RX மாதிரியே இருக்கேடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. நானுமே இன்ஸ்டாகிராமில் ஒரிஜினல் RX100 தான் நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அது யமஹாங்கிறது வெறும் ஸ்டிக்கரு. அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சுசுகி இன்ஜினுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் பண்ணால் அப்புறம் தான் தெரியுது அவர் நம்மளோட சப்ஸ்கிரைபரு. நம்மளை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி இந்த மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னு அதை கேட்டவொடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வீடியோ கேட்டவொடனே உடனே அனுப்பிச்சிட்டார், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுசுக்கி max100 2000 மாடலு. 10,000 ருபீஸ்க்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா புக்கோடு வாங்கியிருக்காரு. ஃபஸ்ட் ஓனர் தான். முதல்ல நார்மலாக தான் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு, அப்புறம் நம்ம சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இந்த மாடிஃபிகேஷனுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வாங்கினது 10,000த்துக்கு டோட்டல் மாடிஃபிகேஷன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25,000த்துக்கு பண்ணதாக சொல்கிறாரு. இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த வண்டியோட மெயினான லுக்கு, டேங்க் ப்ளஸ் சைடு டோர். அதை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்கலை, அதாவது தூத்துக்குடியில் வாங்கலை, இங்கேருந்து உக்கடம் மார்க்கெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. டேங்க் ப்ளஸ் சைடு டோர் ரெண்டையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 3,000 ருபீஸ் ஆகிருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸும் ஆகிருக்குது. இந்த டேங்க் அண்ட் சைடு டோரோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லி சொல்கிறேன், அது ஃபிட் பண்ண விதமும் சரி, அதை ஃபிக்ஸ் பண்ண அந்த கேப் இல்லாமல், இது எந்த விதமான கேப்பும் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அந்த விதத்தில் இந்த வண்டியை டக்குன்னு ஒரு செகண்டில் அப்படி பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் RX100 தான் சொல்லுவாங்க. பியூரான RX100 லவர்ஸ் வேணால் பார்த்த உடனே கண்டுபிடிப்பாங்க. மற்றவங்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரிஜினல் RX100 நம்பிடுவாங்க சொன்னால். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் லுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் லுக்கு அவர் ஃபஸ்ட்டு வாங்கும் போது இல்லை. ஃபஸ்ட்டு வாங்குறப்ப கிரே கலரில் இருந்திருக்கு, இதை பிளாக் கலராக மாற்றணும்னு சொல்லிட்டு பெயிண்டிங் கொடுத்துருக்காரு. அப்புறம் டேங்க்கு, சைடு டோரு, அப்புறம் இன்ஜின் பெயிண்டிங் மொத்தத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் செலவு பண்ணி டோட்டலாக அந்த பெயிண்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கொடுத்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருங்கும் பண்ணி எம்பளம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக கொடுத்துட்டாங்க. சீரியஸாக சொல்கிறேன், யமஹாங்கிற எம்பளம் மேலேயுமே பெயிண்ட் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் அது கருப்பாக இருக்குதுன்னு மேபி நினைக்கிறேன் நான். பட் லுக்கு சூப்பராக இருக்குது நண்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RX100ஓட ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு, அது 1,000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. அடுத்த ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் RX100ஓட ஹேண்டில் பார் 450 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சீட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 950 ரூபா, அதாவது 1,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஃபிட்டிங் சார்ஜஸோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1,200 ருபீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காரு டூமு, அந்த டூம் வந்து பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு 4 இண்டிகேட்டர்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டு அவர் ரிம்லையும் 2 ரிம்லையும் ஜாக்கப்சூர்லேயுமே அவர் அடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு ஸ்ப்ரே பெயிண்ட்டு. அதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் செலவாயிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் சுசுகி MAX100ஓட ஒரிஜினல் கார்புரேட்டர், புது கார்புரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த கார்புரேட்டரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,800 ருபீஸ் ஆகிருக்குது. அந்த வெறும் கார்புரேட்டரோட காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,800 ருபீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஃபுட்ரெஸ்ட்டுமே மாற்றிருக்காரு, அந்த ஃபுட்ரெஸ்ட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு RX100ஓட சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர் தான், அதாவது டூப்ளிகேட் சைலன்சர் தான். இந்த சைலன்சரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் ஆகிருக்குது, வித் கோர் ஆல்ட்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்கார்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அது ரெண்டுக்குமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ருபீஸ் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டியில் டோட்டல் ஒயரிங் கிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு, அந்த ஒயரிங் கிட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் ஆகிருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் பம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த பம்பரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா RX100ஓட டேங்க் மட்டும்தான் தனியாக வந்திருக்கு, டேங்க் ப்ளஸ் சைடு டோரு. மேலே இருக்கிற லாக் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக தான், செப்பரேட்டாக தான் வாங்கணும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் ஆயிருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்பீடோமீட்ரு வாங்கும்போது ஸ்பீடோமீட்டரோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ செட்டோடு வராது. அந்த கீ செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி செப்பரேட்டாக தான் வாங்கியிருப்பார். அதோட காஸ்ட் மேபி ஒரு 200 or 250 வந்திருக்கலாம். அவ்வளோதான் நண்பா, இந்த வண்டியில் கிட்டத்தட்ட லிட்ரலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லேபர் காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் சார்ஜஸ் லேபர் காஸ்ட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10K+ வந்திருக்கதா சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஸ்பேரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10K+ வந்ததாக சொல்கிறாரு. இப்போ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இந்த ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவர் முடிஞ்ச அவரோட மொபைல் நம்பர் அவர் பர்மிஷன் கேட்டு நான் டிஸ்பிளேல கொடுத்துட்றேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 45 to 50 தருது. இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 80 to 85 போகுது. பட் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி கிடையாது, புக் அவைலபிளாக இருக்குது நண்பா. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பீட்டை பார்த்து இந்த வீடியோவை முடித்து கொள்ளலாம். நன்றி நண்பா. என்ன நண்பா, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாளில் ஒரு சந்தோஷமான ரிவ்யூ நான் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டும் ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு செட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி கண்டினியூ பண்ணாமன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தன் டாடா பிபிடி கேர்ஸ் ஃப்ரம் உங்கள் மெய்தீன். ஜெய்ஹிந்த்.